வெல்கம் டு அவர் சேனல் ஜி கேமிங். நம்ம சேனலை கேமிங் மட்டும் தவிர்த்து ஃபஸ்ட் டைமாக பிளெண்டர் பண்ண போகிறோம். இது ஒரு பேசிக்கான வீடியோ, அதாவது பிளெண்டரில் என்னென்ன டூல் இருக்குது பேசிக்காக. அது போக நான் சேர் சொல்லியிருந்தோம்மா, இது சேர் டியூட்டோரியலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளெண்டர் பண்ண போகிறீங்கன்னா வெல்கம் யூ டு பிளெண்டர். அதே மாதிரி இந்த வீடியோ மட்டும் ஃபஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோ முடியாது, ஏன்னா எத்தனை வீடியோ போகணும் எனக்கே தெரியாது, நான் ஸ்ட்ரீமில் பேசுகிற மாதிரி பேசுகிறோமா. ஓகே, வெல் டியூட்டோரியலாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் பிளெண்டரே தொடரலைனா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச பேசிக்காக சொல்கிறேன். நான் பிளெண்டர் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் இவ்வளோதான் இருக்கும். ஆனால் நான் ஏன் சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல்ஸ் இருக்குது, தமிழில் இல்லை, ஒரு ஃபாரின் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் என் சேனலை மட்டும் பார்த்து கற்றுக்கிட முடியாது, நீங்கள் நிறைய விஷயத்த பார்த்து, அதாவது உங்களோட தேடல் மூலமாக கண்டிப்பாக கற்றுக்கலாம். இந்த அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, பேசிக்காக நான் சொல்லிக் கொடுத்தது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னென்னா, நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச டீச்சர் சொல்லுவாங்க, ஒன்றுமே யாராவது அறக்குறையாக தெரிஞ்ச ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பான், மச்சான் இதுதான் அடிமா, பட்டு பட்டு பட்டுன்னு மண்டையில் யாரும் டெஸ்ட்டில் புட்டு புட்டுன்னு வைப்போம். இதே கான்செப்ட் தான் நான் இங்கேயும் பயன்படுத்தலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் டோல் ஓகே, ஃபஸ்ட்டு மூவ் பண்ண கற்றுக்கலாம். மிடில் மவுஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். மிடில் மவுஸ் பட்டனை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படியே சுற்றிட்டே இருங்க, அவ்வளோதான். மிடில் மவுஸ் பட்டன் சுற்றி முடிஞ்சதா? இதே இது ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிக்குவேன், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு மிடில் மவுஸ் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ரொட்டேஷன் இருக்காது, உங்களுக்கு அப்படியே ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். இதை நீங்கள் பேன் கேமரா மூலமாக இப்படியும் பண்ணலாம், சரி பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ரெண்டே இது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிடில் மவுஸ் பட்டன் ஷிஃப்ட் இதை வச்சு பண்ணுறோம். இது இது ஒரு இம்பார்ட்டன். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் ஒரு கர்சர். இதை பற்றி நான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு லெஜெண்டரி கர்சர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லெஜெண்டரி கர்சர்னு வச்சுக்கோங்க. இது சும்மா இருக்கட்டும், இதை பற்றி நான் ஃபுல்லாக நம்ம வரப்போகிற டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு, இது எப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க ஜஸ்ட்டு அவ்வளோதான். இதே இது எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதுக்கு, ஒய் ஆக்சிஸில் போகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி, நீங்கள் ஜியை டாப் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி அப்படி எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதை இதே இது ஜியில் எக்ஸாம்பிளுக்கு ஜி டாப் பண்ணிட்டீங்களா, பிளெண்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை ஒரு இதை பண்ணிவிட்டு அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி வந்த இடத்துக்கே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா சேவ் ஆகாது அந்த டைமில். இப்போ நான் இப்படி சுற்றிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கணுங்க, ஓகேங்களா. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு மொதல் இடத்துல போயிடும், ரைட் கிளிக் பண்ணால் எந்த இடத்துல வந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடும் குறிப்பிட்ட அளவு. இதே நான் லெஃப்ட் கிளிக் பண்ணனா அந்த இடத்துல போய் இதாயிரும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிஎம்கி ஆச்சு, ஜிஎம்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அமுக்கணும், எக்ஸ் அமுக்கணும் பார்த்தீங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும் அந்த கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் அப்படி மூவ் ஆகும். இதே இது ஜிஎம்கிட்டு நம்ம இசட் அமுக்கணும் வச்சுக்கோங்களேன், அப்படி இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இதுவே நான் ஜிஎம்கிட்டு ஒய் ஆக்சிஸ் எனக்கு ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இதே மாதிரி தான் ரொட்டேஷனும், ரொட்டேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சுற்று சுற்றுன்னு சுற்றலாம், இதையும் சுற்று சுற்றுன்னு சுற்றலாம், எல்லாம் கிளிக் தான், லெஃப்ட் கிளிக் தான், இதையும் சுற்று சுற்றுன்னு சுற்றலாம் பொசிஷன். ஆ ஓகே, இப்போ இதே இது நீங்கள் இதோட ஹாட் கீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனுக்கு அப்சல்யூட்லி உங்களை எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆர் தான். ஆரை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் அமைக்கிங்கன்னா எக்ஸ் ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, ரொட்டேட்டாக தான். இதே இது ஆர் அமைக்கிட்டு இசட் ஆக்சிஸில் போட்டிங்கன்னா இசட்டில் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங். இது நான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தருவேன், இது உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட்கீஸோட இதை பார்த்தீங்கன்னா நான் கீழே தரேன், பிளெண்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்க்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன் பிளெண்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுவோன்ட்டு, அதை நீங்கள் செக் பண்ணி பிளெண்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹாட்கீஸ் வந்து பிளெண்டர் குரூப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அவரை தெரிஞ்சிருந்தால் என்ன தேடி வந்திருக்க மாட்டீங்க.
தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிளெண்டர் குருவோட ஹாட்கீஸ் தான், அவர் ரெடி பண்ண ஹாட்கீஸோட பிடிஎஃப் என் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அவருக்கு தான் க்ரெடிட் கொடுப்பேன், எனக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது அது அவரோட உழைப்பு. வெல் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிட்டு அப்போ சொன்ன மாதிரி எக்ஸாம் என்ன எக்ஸ்எக்ஸில் ரொட்டேட் ஆகும், இதே இசட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். இதே இது நீங்கள் ஆரம்பிக்கிட்டு ஒய் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆரம்பிக்கிட்டு நீங்கள் ஒய் அமுக்குனீங்கன்னா அப்படி ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். இதே இது பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ரொட்டேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். அதை இதோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எதில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கணும், கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா இவ்வளோதான், இதோட மொத்த இதையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். வெல் இந்த டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைகிறதுக்கோ இல்லாட்டினா உங்களோட க்ரியேட்டிவிட்டி இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், இது இப்படி தான் போகணும் இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது ரைட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். வெல் இது எதுக்குப்பா மெஷரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதில் பண்ணுற ஆப்ஜெக்டோட மீட்டர் பாருங்கள், இந்த கியூபோட மீட்ரு, இந்த கியூபோட மீட்ரு பார்த்தீங்களா, ரெண்டு மீட்ரு. நீங்கள் ஒரு தாயக்கட்டை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரெண்டு மீட்டராக இருக்கும் அந்த தாயக்கட்டை, ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஓகேங்களா. இதை மெஷர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டினா இது சென்டிமீட்டரை நீங்கள் இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் ஒரு மெஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, எனக்கு இங்கேருந்து நீங்கள் ஒன்று ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணல, ஒரு 10 மீட்டருக்கு ஒரு வீடு உருவாக்கணும் மெஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் தூக்கலாம், போடா 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 அப்படின்னு நோக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 10 ஊருக்கு போகும், எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அந்த தூரம், 10 மீட்டர்னா ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம், மெஷர்மெண்ட் வச்சு இதை நம்ம எவ்வளோ தூரம் போவேன், எவ்வளோ தூரம் தேவைப்படுது, ஓகே கரெக்டாக இருக்குமா, ஸ்கேல் பண்ணுறது. நான் ஸ்கேலிங் சொல்ல மறந்துட்டேன்னா, ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா எஸ் அதோட ஷார்ட்கட் கீ, எஸ் அமைக்கிட்டு எக்ஸ் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸில் மட்டும் இதாகும். இதே இது நீங்கள் எஸ் அமைக்கிட்டு இசட் அமைக்கினீங்கன்னா இசட் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி எஸ் அமைக்கிட்டு ஒய் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் ஸ்கேலாகவும். இதுதான் இந்த ஸ்கேல் டூலோட ஒரு பிரமாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த சேர் டுட்டோரியல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜை இம்போர்ட் பண்ணலாம். இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ஏ அமுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இமேஜுன் இருக்கும், இதை ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட் வச்சு பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இமேஜ், இதை நம்ம ஃப்ரண்ட்டாக மாற்றணும் பண்ணுறோமா, லொகேஷனில் எல்லாத்தையும் ஜீரோ போட், சரி இதை நம்ம 90 டிகிரி நினைங்க, ஆ 90 டிகிரி இருக்கு. தேன் நீங்கள் நான் இன்னொரு கீ இருக்கு, அதாவது ஃப்ரண்ட் வியூக்கு பார்த்தீங்கன்னா 1, நீங்கள் அதாவது நம்பர் அதாவது உங்களோட 1, 2, 3 மேலே இருக்கல அந்த 1 கிடையாது, ரைட் சைடில் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்பேட் 1, 2, 3 அதில் 1 அமைக்கிவுங்க. அமைக்கிட்டு இதை நம்ம இப்போ வச்சிடலாம், பிளேஸ்மெண்ட் பண்ணலாம், ஜி அமுக்கி அஃப்கோர்ஸ் தரக்கிட்ட வர்றது மாதிரி. ஃபஸ்ட் நான் அதை டிரான்ஸ்பரிங் பண்ணிவிடுவேன், இதை கிளிக் பண்ணிட்டு மேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றதா நம்மளுக்கு, ஏன்னா இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒரு 5 கூட வச்சுக்கலாம். ஓகே, மோரு இந்த இடம் ஓகேங்களா. எனது சேர் ஏன்னா தரையை தட்டுற மாதிரி இருந்துச்சுங்களா, உங்களுக்கு உண்மையிலே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இது 1, 2, 3 பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, இது பார்த்தீங்கன்னா டாப் வியூ, இந்த மாதிரி. ஸோ இந்த ஆட்கீஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெல் இதே மாதிரி நம்ம 3 ரெஃபரன்ஸ் இமேஜ் இது பண்ணிடலாம். நான் இதோட ரெஃபரன்ஸ் இமேஜும் இதோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஜீரோ
ஹீரோ ஹீரோ டாப் யூனிவர்சிட்டி அப்படியே தூக்கி வச்சிடலாம். கரெக்டாக வச்சிட்டோமா? அது மாதிரி இதுலையும் டிரான்ஸ்பரன்சி குறைச்சிடும். எதுவும் டவுட்னா நீங்கள் கீழே கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்ம சைடு வியூ அதே மாதிரி சைடு ரெஃபரன்ஸ் எடுத்துடலாம். சி ஓ இது எந்த எந்த டிகிரி போகணும் தெரியலையா, அப்படின்னா இதில் வரும். நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம் சார். ஓ ஓகேங்க, இதையும் நம்ம அப்படியே பழியர்னு வச்சிடலாம். இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு ஒரு 5 வச்சிடலாம். 0.5 எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக தான் இருக்கும். 0.5 இப்போ இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தரையை தொடர்ற மாதிரி வச்சிடலாம். ரெஃபரன்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ரெஃபரன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறம்னா ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரொட்டேஷன் இருக்கு கரெக்டா இருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். எனக்கு டுட்டோரியல் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு மாதிரி பண்ணனா மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்ததெல்லாம் இம்ப்ரூவ் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன், அந்த சேர் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நான் அதை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த இமேஜை பார்த்து பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கு செய்யணும், லெக்கு செய்யணும். இப்போலாம் அந்த லெக் இமேஜை பார்த்து அவங்க தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு ஈக்குவலாக ஒரு கடப்படா கடப்படா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூபில் கிடைக்கும். இப்போ நம்ம அதுக்காண்டி ஃபஸ்ட்டு கியூபை இம்போர்ட் பண்ணிடலாம். இல்லைங்க, இம்போர்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்து மெஷின் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கியூப்னு இருக்கும். கியூபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூப் வந்துடும், நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ் அமுக்குனா ஸ்கேல் ஆகும். இதே நீங்கள் இசட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வியூ, அது இந்த இருக்கு பாருங்கள், ஒயர் ஃப்ரேம், இது சாலிட் வியூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ப்ரிவியூ, அதாவது மெட்டீரியல் எதுவும் போட்டிங்கன்னா நம்ம ப்ரிவியூ பண்ணுறது. கடைசியில் நம்மளோட ரெண்டர் ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும், அது வந்து நம்ம கடைசியில் காட்டலாம். வெல் நம்ம இப்போ ஒயர் ஃப்ரேம்னு வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நிறைய தொட்டுட்டா கிட்டத்தட்ட ஈக்குவலாக வச்சுக்கோ. ஓகே இது போதும். இப்போ நம்ம டேப் அமுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு டேப் அமுக்கினீங்கன்னா எடிட் மோட், அதாவது இங்கே பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட், கிளப்ட் மோட், வேறு பெயிண்ட் மோடு, வெயிட் மோடு, டெக்ஸ்டர் மோடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி மேலேயே லே அவுட் நிறைய இருக்குது. இதை நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுமே கிளிக் பண்ணாமல் டேப் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட்டே ஆகாது. இதே நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் மோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் எடிட் மோட் வந்துடும். எடிட் மோட்டில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும், அதாவது ஒன் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் தெரியுதா ஒவ்வொரு பாயிண்ட்டும். இது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கார்னர் செலக்ட் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர்,
எஜ்ஜி மோட்டை செலக்ட் பண்ணுற எஜ்ஜி மோடு இது பேர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்ட் மோடு, இது பேர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பேஸ் வர டாப் ஃபேஸு வர டவுன் ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் செலக்ட் பண்ணுறது. நம்ம இதெல்லாம் ஃபர்தராக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிசஸ் மோடு வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்து வரைக்கும் போகணும் ஓகேங்களா. மேலே வரைக்கும் கொண்டு போகணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் கிளிக் பண்ணிட்டோமா, நாலு பாயிண்ட்டு கிளிக் ஆகிட்டா ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். நல்ல அப்படியே தூக்கிட்டு போங்க. அப்படியே தூக்கி அப்படி 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 அவ்வளோதான் நினைக்கும். இதை மட்டும் அப்படி இறக்கிக்கலாம். அடுத்து இது கொஞ்சம் ஓகேங்களா. இது எப்படின்னா ஜிஎம் கி தான் நான் ஹோல்ட், ஜியை ஹோல்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுறேன். இதை நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎம் கி அப்படி மூவ்மெண்ட் எங்கேனாலும். இதில் நிறைய பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த ஒரு வெர்டிஸை மட்டும் அங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு வெர்டிஸம் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி மூவ் பண்ணிடுவாங்க. ஐயோ ப்ரோ வர மாட்டேங்க ப்ரோ வர மாட்டேங்க ப்ரோ அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, இந்த மொத்தம் நீங்கள் ரெண்டுக்குதையும் சேர்ந்து பண்ணீங்கன்னா அது ஒரு க்யூபு, இது ஒரு பிளைன் ஷீட் கிடையாது. ஏன்னா நீங்கள் டேப் வியூவில் பார்க்கும்போது ஒரு பிளைன் ஷீட்டாக தெரியும். இதே நீங்கள் ஆக்சுவலாக அது ஒரு க்யூபு, மற்ற நம்ம மெட்டீரியல் படி பார்க்கும்போது அது ஒரு க்யூபு ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் இப்படி கொண்டு போகணும், கிராஸாக கொண்டு போகணும். பட் எனக்கு இங்கேயோட க்யூப் முடியுது. இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு லூப் தேவை. இதில் என்ன ஒரு நல்ல ஆப்ஷன்னா இந்த இதிலே பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு லூப் மாதிரி அதில் இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு. இந்த லூப்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் லூப் எப்படி கிளிக் பண்ணணும்னு பார்த்துங்க. எடிட் மோடில் வச்சுக்கோங்க. எடிட் மோடில் இருந்துட்டு கண்ட்ரோல் ஆருக்கு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லூப் வந்துடும். நீங்கள் அப்படியே மேலே கொத்திட்டு வந்துடலாம். கொத்திட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா மூவ் மூவ் கண்ட்ரோல் ஆர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு லூப் வந்துட்டா. இதே மாதிரி இந்த இதை அப்படி தூக்கிட்டு போயிடலாம். இதை நீங்கள் ஜிஎம்கி தூக்கிட்டு போனால் கண்டிப்பாக வராது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வெறும் இயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரூட் ஆயிடும். இயை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இது கூட ஓகே, இந்த இடத்துல இருக்கட்டும். நம்ம இதில் தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இப்போ மேட்ச் ஆகிட்டு நினைக்கிறேன். நம்ம கீ சாலிட் வியூவில் போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெக் மாதிரி ஒன்று கிடச்சிட்டு ஃப்ரண்ட் வியூவில் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நல்லுங்க இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா. பண்ணும்போது ஓகே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கு. ஸ்கேல் மட்டும் கரெக்டாக இல்லையா, இந்த ஃப்ரண்ட் ஸ்கேல் கரெக்டாக இருக்குது. நம்ம அங்கே அந்த ஸ்கேல் நம்ம கடைசி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வெல் இது கரெக்டாகிட்டு நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம இந்த வளைவு, இது வரைக்கும் இந்த வளைவு வேறு இதில் பண்ணுற வேலைகள்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் பார்ப்போம். இந்த நம்ம டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டுட்டோரியல் வரும். இதை வந்து நீங்கள் ஒரு காமன் நேரத்துலேயே பண்ணிடுவீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 3-4 டுட்டோரியல் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேசிக்காக இந்த கீஸ் எல்லாம் பாருங்கள், ஹார்ட் கீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூப் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு அப்படி அப்படி இப்படின்னு சுற்றி பாருங்கள். வேறு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆட்டும் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் டேபு. நீங்கள் நான் கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் கீஸோட லிஸ்ட்டு கொடுத்துருவேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் ஓகே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். கால் பண்ணிட்டோம்னா இப்போதான் ஆரம்பிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு வருது பார்த்தீங்களா. இந்த எஜ்ஜை நம்ம இப்போ செஞ்சே ஆனோம்.
இதுக்கு ஒரு சில வழி இருக்கு, நான் அந்த ரெஃபரன்ஸில் காட்டுற மாதிரி நம்ம கண்டிப்பாக செஞ்சாலும். நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஆர் ரைட்டில் நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி ஸோ இதுக்கு நம்ம ஒரு மாடிஃபயர் யூஸ் பண்ணலாம். மாடிஃபயர் எப்படி யூஸ் பண்ணால், நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கீங்களா செக் பண்ணிங்க, இங்கே ஒரு விரஞ்சு டூல் மாதிரி இருக்கா, இந்த விரஞ்சு டூலை கிளிக் பண்ணிட்டு ஆட் மாடிஃபயர் கொடுங்க. அதில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு கூட்டிங்கன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான இது மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எடிட் மோட் வந்துருக்குங்க, அதாவது டேப் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் மோட் வந்துடும். பெஸ் இது வேற அப்பப்போ மறந்துடும். நீங்கள் எடிட் மோடுக்கு வந்துக்குங்க, ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி எடிட் மோட் வந்துட்டு இப்போ நீங்கள் 1, 2, 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும் எஜ்ஜி வேறு ஃபேஸ் செலக்ட் மோடு. அல்ட் கிளிக் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லூப் காட்டுது பார்த்தீங்களா, இந்த லூப் எங்கெல்லாம் போகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் லூப் உங்களுக்கு கரெக்டாக காட்டணும். இதே மாதிரி இந்த இடத்துல இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்துருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி லூப் வர்றதை நம்ம எப்படி மாற்றணும்னா, ஒரு கேவ்டு, ஏன்னா அந்த சேருக்கு இந்த கேவ்டுனா கரெக்டாக இருக்கும், இந்த கேவ்டு இதாக மாற்றணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெல் மேஜ் பண்ணணும். எப்படி மேஜ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வெர்டிசஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட் கிளிக் பண்ணுங்கள், அல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய லூப், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் லூப்மே அப்படி செலக்ட் ஆயிரும். ஸோ இதில் நமக்கு இது தேவையில்லை, இந்த ரெண்டும் தேவையில்லை, இந்த பாயிண்ட் அப்படி நம்மளுக்கு தேவை அப்படி இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ணலான்னா, டபுள் ஜி, அதாவது டபுள் ட்ரிப் ரெண்டு ட்ரிப்பு ஜியை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டோட மெஜ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நவுளும், இது நவுலாமல் இருக்கணும்னா ஏ அமுக்குனிங்கன்னா மொத்த மெஷினுமே செலக்ட் ஆயிரும். அடுத்து எம் அமுக்குங்க, எம்எம்கி பை டிஸ்டன்ஸ்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா 4 வெர்டிசஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு காட்டும். ஸோ நமக்கு அப்போனா அந்த இதுக்காக கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லூப் இந்த இதையும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் தேவையில்லை. ஓகே, இப்போ ஜியை டபுள் டேப் பண்ணலாம். இப்போ திருப்பி எம் கிளிக் பண்ணிட்டு பை டிஸ்டன்ஸ் ஸோ அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப், இந்த அழகான வடிவம், இந்த திரும்புகிற வடிவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது நீங்கள் வியூ போட்டை கூட்டி குறைச்சிங்கன்னா
நீங்கள் கூட்ட கூட்ட இந்த இது கூட்டிகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் இறக்கு இது போதும். அதே மாதிரி இதையும் நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இப்போ வரைக்கும் இது போதும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபேஸ் செலக்ட் மோடில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் கரெக்டாக அந்த லூப் வந்திருக்கா. இந்த மாதிரி லூப் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கால் செய்கிறதில் பாதி வெற்றியிடம் அடைஞ்சுட்டே இது, அதாவது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படி கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல கண்டினியூ பண்ணி இங்கே கீழே வரைக்கும் இந்த காலையில் நம்ம செய்யணுங்களா, இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லாம் கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால் பண்ணலாம். ஓகேவா? நான் வாரத்துக்கு 2-3 டியூட்டோரியல் நம்ம சேனலில் வரும். ஃபஸ்ட் டைம் நான் டியூட்டோரியல் பண்ணுறேன். எனக்கு நான் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தப்பாக ஒரு இந்த வே ஆஃப் பிளானிங் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த சேனல் நம்ம ஃபுல்லாக முடிப்போம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நம்ம பிளெண்டரில் அதாவது கேம் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன டிஎம் பண்ணுங்கள், இல்லை நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் சென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஸ்டோரி வச்சுட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக பார்க்கேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ப்ரோஸ். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப். பாய்.